ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ப்ரெடிக்ஸ் மூணு இன்னைக்கு நம்ம எந்தமாதிரியோட ரிவியூ பார்க்க போகிறோம்னு கேட்டீங்கன்னா லால் சலாம் இந்த மாதிரி ஒருவியூக பொறுத்தவரைக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிணா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் நம்ம சப்போர்ட் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லால் சலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு ஆக்சன் டிராமா மூவி இந்த மொழியில் யார் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஷ்ணு விஷால் விக்ராந்த் ஏகப்பட்ட நடிச்சிருக்காங்க ஐஸ்வர்யா தான் இந்த மூலம் டேரக்ட் பண்ணியிருக்காங்க ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஊர்ல ஹிந்து முஸ்லீம் தம்பியா பழகிட்டு இருக்காங்க அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் நடக்குது ஒரு டீம் சேர்ந்தவங்க முஸ்லீமாவும் இன்னொரு டீம் சேர்ந்தவங்க ஃபுல்லா ஹிந்துஸாவும் இருக்காங்க அதை வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் லெவலுக்கு பில்டப் பண்ணி அன்னைக்கு அந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற அன்னைக்கு ஒரு கலவரம் வெடிக்குது கலவரத்துல ஒருத்தரோட கை வெட்டப்படுது அது யாரோட கை எதுக்காக விஷ்ணு விஷால் ஜெயிலுக்கு போனாரு இந்த பிரச்சனையை எப்படி ரஜினிகாந்த் தீர்த்து வச்சாரு அவர் மும்பையில என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு கோவிலுக்கு தேர கொண்டாந்தாங்களா ஜாதி பிரச்சனை மத பிரச்சனையை தீர்த்தாங்களா அரசியல்வாதிகளை அடியோட அழிச்சாங்களாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க டைம் இருந்தா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி ரஜினிக்காக வேணா என்ஜாய் பண்ணுங்க நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் கேமியோலாம் பண்ணல ஃபுல் ஃப்ளெஜ்டான மூவியை இறங்கி சம்பவம் பண்ணியிருக்காரு ஒரு கேரக்டரிஸ்டிக் ரோலாவா ஒரு அப்பாவாக இந்த மூவியில் மாஸ்காட்டியிருக்காருன்னு சொல்லுவேன் கப்பல் தேவோட கேமியோ சூப்பராக இம்ப்ரஸிவான டோன்ல தான் இருந்துச்சு இதோட ஃபோர்ஸ் பஸ்ட்டு பர்ஃபார்ம்ஸ் இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே சூப்பரா இம்ப்ரஸிவா நடிச்சிருந்தால விஷ்ணு விஷால் அந்த விக்ராந்தோட போச்சு அல்டிமேட்டாக இருந்துச்சு அவங்க ரெண்டு பேருமே இந்த மூவிக்கு பேக் போனால் அமைஞ்சிருக்காங்க ஷோல்டர் கொடுத்து பயங்கரமா எஃபோர்ட் போட்டு தாங்கி பிடிச்சிருக்காங்க விக்ராந்த் அண்ட் ரஜினிக்கு நடுவுல அப்பா பையனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாஸ்த கன்வே கொடுக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு ஒரு ஓவராலாக ரஜினி தாண்டி மத்த கேரக்டர் பர்ஃபார்ம் பண்ணவும் நிறைய ஸ்பேஸும் டைமும் கொடுத்து வச்சிருந்தாங்க ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஆக்ஷன் ட்ராமா எடுத்து ப்ராப்பரா சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்லணும்னு நினச்சிருக்காங்க ஊர் பிரச்சனை நாட்டு பிரச்சனை ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை திருவிழாவில் பிரச்சனை அரசியல்வாதிகள் பண்ணக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லி எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க பட் அதுதான் இந்த மூவிக்கு காம்ப்ளிகேட்டாகவும் அமைஞ்சிருக்குங்கிறது அப்படமா இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஸ்க்ரீன் பே இன்ட்ரெஸ்ட்டிங்காக என்கேஜிங்காக இருந்துச்சு ஸ்க்ரீன் பே போகிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் லீனர் நரேஷனில் பயங்கர ஃபாஸ்ட் பேஸாக கொண்டு போயிருந்தாங்க ஸ்டோரி என்னன்னு உங்களை கெஸ் பண்ண வைக்க முடியாத அளவுக்கு நரேஷனில் கொண்டு போயிருந்தாலும் செகண்ட் ஆஃப்ல ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணி இம்ப்ரெசிவாக உங்களை எமோஷனாக அளவும் வச்சிருக்காங்க நல்ல டோனில் தான் எண்ட் பண்ணிருக்காங்க கிளைமேக்ஸ் நீட்டாக இருந்துச்சு இன்ட்ரோல் டிஸ்ட் ஓகேவாக இருந்துச்சு அது இன்னும் பெட்டராக ஹைப் ஏற்றி இருக்கலாம் அட் தி சேம் டைம் இவங்க பண்ண நினச்ச விஷயம் எல்லாமே சூப்பராக மூவில க்ளிக் அவுட் ஆச்சு இது இன்னொரு முக்கியமான காரணம் சூப்பர் ஸ்டார்கிறது இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அவரை தாண்டி இந்த ரோல் வேற யாராச்சும் ரீப்ளேஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஒரு பிலோ ஆவரேஜ் மூவியா போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னா அவருக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாஸ் சீக்வன்ஸை தாண்டி வரையிற எந்த ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டுமே இங்கே யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க லவ் ட்ராக் கொஸ்டின் மொத்தமே கூட்டி பார்த்தா கூட அஞ்சு நிமிஷத்தை தாண்டாது அட் தி சேம் டைம் காமெடி மூவில மூவில அவுட் ஆகாம போயிடுச்சுங்கிற தாண்டி வேற எந்த இடத்துலாம் காமெடி நீங்கள் ஃபீல் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க நம்மளே யோசிக்க வச்சுட்டாங்க ரொம்ப எமோஷனலா மதத்து பிரச்சனையும் ஜாதி பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணி பேசிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் டிராமா சீக்வன்ஸை இன்னமே எக்ஸ்டென்ட் பண்ணி தான் ஒரு நல்ல அவுட் கிடைச்சிருக்கும் டெக்னிக்கலா சூப்பரான மூவி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமோட ரெஃபரன்ஸ் சொல்லி எல்லாமே சூப்பரா இம்ரெசிவா இருந்துச்சு மியூசிக்ஸ் அண்ட் சாங்ஸ் ஏஆர் ரஹமன் பண்ணியிருக்காரு செமையா இருந்துச்சு பட் அளவுக்கு எஃபெக்டிவாவும் இம்ப்ரஸிவாவும் இல்லாம போன மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் என்னோட ஒப்பீனியன் இருந்துச்சு ஏஆர் ரஹ்மனோட லெவலுக்கு இல்லையோங்கிற ஒரு தாட்டும் வர இந்த மூவி பார்க்கும்போது பட் சூப்பரா இல்லாம தான் ஒரு சின்ன வருத்தத்தை குடுச்சு மூவில இருக்கிற மேஜரான ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டோரி அண்ட் சப்லாட்ஸ்ல இருக்கக்கூடிய கான்ஃபில கேரக்டர்சேஷன் தான் சொல்ல மூவியில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருந்துச்சு ஏன்னா ஊர் தலைவர் அம்மா செந்தில்னு சொல்லி எல்லாரோட கேரக்டருமே ஒரு எமோஷனான டெப்தும் ஆர்ட்டும் இருந்ததுனால யாரை பார்த்து பரிதாபப்படுறதுனே தெரியாமல் உங்களை குழப்பி விட்டுருப்பாங்க அட் தி சேம் டைம் நான் சொன்ன மாதிரி இது ஊர் பிரச்சனையா மதத்து பிரச்சனையா ஸ்போர்ட்ஸ் பிரச்சனையா தேர் பிரச்சனையா திருவிழா நடக்காம போயிருமா இல்ல அரசியல்வாதிகள் பண்ணக்கூடிய சூழ்ச்சினால வரக்கூடிய பிரச்சனையா ஹீரோ அண்ட் அப்பாவுக்கு நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனையா இல்ல அண்ட் அவரோட கேமுக்கு நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனையான்னு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு பேசி கடைசியாக கிளைமேக்ஸில் வேற ஒரு பிரச்சனையை காட்டி உங்களை பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காங்க நிறைய விஷயத்துக்கு டீட்டெயிலாகவும் ப்ராப்பராகவும் ஆன்சர் சொல்லாமல் போயிட்டாங்க சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்றதுக்காகவே ரஜினியை பக்கம் பக்கமாக டைலாக் பேச வச்சிருக்காங்கங்கிறது அப்பட்டமாக இந்த மூவி பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க பட் எல்லாமே டீசென்ட்டாக வாச்சபிளாக இம்பாக்டுல்லாக இருந்ததுனால தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணேன் அவர் தவிர வேறு யார் பேசியிருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகிருக்காங்கிற அப்பட்டமாக இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க டைம் இருந்தால் போர் அடிச்சா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசென்ட் வாட்சான ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவில் கிரிக்கெட்டையும் ஜாதியும் நோட் பண்ணி காமிச்சதை இன்னும் ஹைலைட் பண்ணி ப்ராப்பராக எவ்வளோட் பண்ணி காமிச்சிருந்தா ஒரு நல்ல அவுட் கிடைச்சிருக்கோங்க இந்த லால் சலா மூவிக்கு நம்ம தரப்படி ரேட்டிங் வரும்னு கேட்டீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் அவுட் ஆஃப் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கம்பெனி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்கும் டிஸ்லைக் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி முடிச்சு உங்களுக்கு வந்துடும் டாடா பை சி யூ அண்ட் லவ் யூ வெல்